ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிளான்ட்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, வாடி போயிருக்குது, கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் புதுசாக தளிர் வரவே இல்லை. செடியில் இருக்கிற எல்லா இலைகளும் பழுத்து போய் காஞ்சி கொட்டிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி காஞ்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிற செடிக்கு கூட எப்சம் சால்ட் கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோடய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி புதிய தளிர்கள் ரொம்ப வேகமாகவே வந்துடும். இன்றைக்கி நம்ம பவர்ஃபுல்லான ஃபர்டிலைசர் எப்சம் சால்ட் மாடி தோட்டத்தில் இருக்கிற ருஜா செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம், எப்போ பயன்படுத்தலாம், அதுக்கான அளவு இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஸ் பிளான்ட்டுக்கு நம்ம எப்சம் சால்ட் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிளான்ட்ஸில் லீஃப் அதிகமாக எல்லோ ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா சல்ஃபர் இல்லைனா மெக்னீஷியம் குறைபாடாக இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் இருந்தால் இலைகள் எல்லாமே மஞ்சள் ஆயிரும். 4-5 இலைகள் மட்டும்தான் மஞ்சள் ஆகுது, அது உதிர்ந்து போகுது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மல். ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் இலைகள் மஞ்சள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சல்ஃபர் குறைபாடுனால தான் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்சம் சால்ட் யூஸ் பண்ணி சரி செஞ்சிடலாம். உங்கள் ரோஸ் பிளான்ட்டோட பாட்டிங் மிக்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, சூரிய ஒளி வந்து கரெக்டாக கிடைக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியும் ரெகுலராக விடுறீங்க, எல்லா ஃபர்டிலைசரும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி இருந்தும் பிளான்ட்டோட வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது, இல்லை செடி வச்சது வச்ச மாதிரியே இருக்குன்னா கூட நீங்கள் எப்சம் சால்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா புதிய தளிர்கள் வந்து நிறைய வரும், செடியோட க்ரோத் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்சம் சால்ட் பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பூச்செடிக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயன்படுத்தும் போது அதுக்கான அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகமாக கண்டிப்பாக வந்து எந்த ஒரு உரமும் நம்ம வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஜா செடி வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. எப்சம் சால்ட்டை நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு 3 விதமாக பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்துறது, அதுக்கான அளவு என்ன அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ரோஸ் பிளான்ட்டுக்கு எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்ணும்போது மண் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ட்ரையாக இருக்கணும். இப்போ நீங்கள் காலையில் தண்ணி விட போகிறீங்க அப்படின்னா மண்ணை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் எப்சம் சால்ட்டு நீங்கள் வேறு சுற்றி தூவி விட்டுட்டு தண்ணி விட்டுருங்க. எப்போதுமே நீங்கள் எந்த விதமான ஃபர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் மண்ணை லைட்டாக லூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும். எப்சம் சால்ட் வந்து நம்ம டைரெக்டாக மண்ணுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம மறந்துடாமல் கண்டிப்பாக வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி விடுறது. ஆனால் எப்சம் சால்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப தண்ணி விடுங்க. இல்லை அப்படின்னா ட்ரைனேஜ் ஹோல் வழியாக எல்லாமே வெளியே போயிடும், செடிக்கு தேவையான முழுமையான சத்துக்கள் வந்து கிடைக்காது. எப்சம் சால்ட் நீங்கள் யூஸ் பண்ண 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வர தளிர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் 1/4 ஸ்பூன் வந்து நம்ம எப்சம் சால்ட் வந்து கரையிற அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த தொட்டியோட மண் காஞ்சிருக்கோ அதுக்கு 1/2 லிட்டர் அளவு கொடுத்துடலாம். அதிகமாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியே போயிடும், சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்காது. நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்க எல்லா விதமான ரோஸ் பிளான்ட்டுக்கு இல்லை மித்த பூச்செடிகளுக்கும் பார்த்திங்கன்னா பாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அளவு குறைவாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அளவு அதிகமாக மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த செம்பருத்தி செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, நிறைய மொட்டுகள் விட்டுருக்கு. ஒரு கிளைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 6-7 மொட்டு இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி அதிக பூ பூக்க உரம் அப்படின்ற தலைப்பில் உங்கள் கூட நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மாடித்தோட்டத்தில் செம்பருத்தி செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த உரம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வாங்க இப்போ நம்ம வந்து 3rd ஸ்டெப் பார்த்துலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்து 1/4 ஸ்பூன் எப்சம் சால்ட் வந்து கரையிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைகள் ஃபுல்லாக நனைகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நீங்கள் செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைத்தில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். எப்சம் சால்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ஈவினிங் டைத்தில் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பாட்டில் கொடுக்க போகிறீங்க இல்லை தண்ணியில் கலந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம காலையில் நேரத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மேம், கட் பண்ணி விட்ட பன்னீர் ரோஸ் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா புதிய தளிர் வரவே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு முறை வந்து நீங்கள் எப்சம் சால்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளான்ட்டில் நிறைய புதிய தளிர்கள் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த், வந்தே மாத்திரம்.